தளபதி 68 அட்லி பண்ணா நல்லா இருக்குமா? தெலுங்கு டைரக்டர் தெலுங்குல போக வேணாம் நம்ம அட்லி பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா மூணு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. இந்த மாதிரி படம் பண்ணா பயங்கரமா இருக்கும். கமர்ஷியல் தான், கமர்ஷியல் பண்ணா தான் பயங்கரமா இருக்கும். ட்ரோல்ஸ் வர்றதுதான், ஒருத்தவங்க வளர்ந்து போறாங்கனாலே அவங்களுக்கு ட்ரோல்ஸ் வர்றதுதான். எந்த படமே ஃப்ளாப் கிடையாது இல்ல. அந்த மாதிரி மத்தவங்கள பண்ண முடியாது. ட்ரோல்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அட்லி அட்லி தானே. அட்லி விஜய் காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும். என்னதான் பிகில் படத்துல வந்து அவர் வந்து ட்ரால் பண்ணா கூட இப்ப வரைக்கும் அந்த கப்பு முக்கியம் பிகில்ங்கிறது வந்து எவ்வளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு நமக்கே தெரியும். சோ அந்த காம்பினேஷன் திருப்பி வந்தா வந்து நல்லா இருக்கும். தளபதி நடிச்சாலே அது வந்து பயங்கர ஹிட்டா தான் போகும். என்னோட ஒப்பீனியன் வந்து அட்லியா தான். சாங்கா இருக்கட்டும், ஒரு டைலாக்கா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப இம்பாக்ட் கொடுத்து இப்ப இருக்கிற டீனேஜர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த அந்த டைலாக்கே வந்து இன்சிஸ்ட் பண்ணி எப்பயுமே வந்து சொல்ற மாதிரி இருக்கும். கோபி சந்தியா வேண்டாம், அவர் வேண்டாம்னு இல்ல, அவர் கூட டைரக்ட் பண்ணலாம். பட் அட்லி யாருக்கும் தெரியல, வெளியே ஒன் ஆர் டூ மூவிஸ் வந்து தமிழ்ல ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் வேணா தெரியும். பட் விஜய் கூடனா அட்லி அதை யோசிக்க வேண்டியது இல்ல. இப்ப ரீசெண்டா கூட வந்துச்சுல, நல்லா இருக்கு. பட் என்னன்னா அவங்க அவங்க சைட்ல சென்டிமெண்ட் இருக்க மாதிரி இங்க போட்டுறாங்க. இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்தது கிடையாதுனால நமக்கு புதுசா இருக்கு. ஒன் ஆர் டூ மூவிஸ் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எப்படி இருக்கு. வாரிசு வந்து எப்படி பேசினாங்க, வெளியில ட்ரால் பண்ணி எல்லாம் பேசினாங்க. ஆனா வாரிசு வந்து எவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்துச்சு அதே மாதிரி ஹிட் கொடுக்கும் நினைக்கிறோம். விஜய் வந்து எப்படி நடிச்சாலும் நல்லா தான் இருக்கும். எப்படி எப்படி நடிச்சாலும் அது வந்து அவர் அந்த கேரக்டரோட வந்து இன்பில்ட் ஆகி அதுக்குள்ள உள்ள போய் தான் நடிப்பாரு. யார் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. அது வந்து எப்படின்னா அந்த கதையை பொறுத்து தான், அவர் சூஸ் பண்ற கதை தானே, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு வந்து அட்லி பிகாஸ் ஹிஸ் டைலாக்ஸ் அண்ட் ஆல் வில் பி வித் அஸ் அட்லி தான். எனர்ஜி டிஃப்ரெண்டாக இருக்குது விஜய் கிட்ட அட்லி காம்பினேஷன்னாலே. ஸோ கண்டிப்பாக அட்லி தான்.